கடைசி சிலபஸ் 4வது ஞான யோகம். ஞான யோகம்னா என்ன தெரியுமா? ரிக், யஜூர், சாமம், அதர்வணம், இந்த வேதத்தையெல்லாம் மனப்பாடமாக படித்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறது தான் ஞான யோகம்னு நான் சொல்ல மாட்டேன். சமஸ்கிருதத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னா ஞான யோகம் சொல்ல மாட்டேன், அது வேற இது வேற. ஞான யோகம்னா என்னென்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பேர் ஞான யோகம். நான் கேட்குறேன், இங்கே இத்தனை ஆம்பளை உட்காந்துருக்கீங்க, இதில் எத்தனை பேர் ஒரு 15 பேர்த்துக்கு சமைச்சு கொடுக்க முடியும்? சமையல் எத்தனை பேர்த்துக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 100 ஒரு 2 பேர் 4 பேர், அதிகபட்சம் 100 ரெண்டு பேருங்க இல்லை 4 பேர். நான் கேட்குறேன், மிச்சிருக்கிற 96 பேரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். நான் கேட்குறேன், 60 வயசு வரைக்கும் ரசம் சாப்பாடு சாப்பிட்டீங்களே, ரசம் வைக்க தெரியலே, இல்லை உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லுவேன். வீட்டில் 60 வயசு வரைக்கும் 60 வருஷமாக ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே சமையல் நடந்திருக்கு, ஒரு நாளாவது உள்ளே போய் இந்த ரசம் நீ எப்படி வைக்கிறேன்னு ஏன் கற்றுக்கலை? அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையா? அதை ஏன் கற்றுக்கலை? அப்போ ஞானம் இல்லை. ஞானங்கிறது பெரிய பெரிய விஷயங்களை கரைச்சி குடிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள். வாஸ்துன்னா என்ன? சில பேர் சொல்லுவாங்க வாஸ்து பார்க்கக்கூடாதுன்னு. ஹலோ, உங்களுக்கு தெரியாதுன்னா பேசாமருங்க, அதில் அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. நீங்கள் வாஸ்து பார்த்து மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் உங்கள் வீட்டை ஒரு ஆரோக்கியமான வீடாக மாத்திரக்கு வாஸ்து பயன்படுத்தலாமா வேண்டாமா? ஜோசியம், ஜாதகம், அதை பார்க்குறதுக்கு சரியான ஆள் இல்லை, ஒத்துக்கிறேன், பட் சயின்ஸ் கரெக்டு. நியூமராலஜி, நேமாலஜி எல்லாமே உண்மைங்க, கரெக்டாக இருக்குது, பட் சரியாக பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, அதை விடுங்க. ஒரு சில பெண்களுக்கு ஒரு கார் ஓட்ட தெரியல, பைக் ஓட்ட தெரியல, சைக்கிள் ஓட்ட தெரியல. நான் கேட்குறேன், இது ஒரு ஞானம் சொல்கிறேன் நான். ஒரு டிவி 50 ஓட்ட தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் யாரையும் நம்பாமல் நீங்கள் வாட்டி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துருக்கலாமா இல்லையா? கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அப்போ ஞானம் இல்லை. ஒரு ரோடு கிராஸ் பண்ண தெரில பல பேர்த்துக்கு, என்ன கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஒரு பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போயிட்டு வர தெரில, நானெல்லாம் பஸ்ஸில் எல்லாம் அவ்வளோ தூரமெல்லாம் போனதே இல்லைங்க, ஞானம் இல்லை. ஞானங்கிறது புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்றதுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையை கற்றுக்கிறதுங்க. ஏங்க, செவி வலி தொடு சிகிச்சைங்கிற பேரில் நம்ம நிறையா கற்றுக்கிட்டோமா? அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஞானம். சாப்பாடை எப்படி சாப்பிட்றது ஞானம், தண்ணி எப்படி குடிக்கிறது ஞானம், மூச்சுக்காற்றை எப்படி இழுக்கிறது, எப்படி தூங்கிறது, எப்படி உழைக்கிறது, மனதை பற்றி கற்றுக்கிட்டோமா? கான்சியஸ் மைண்ட் என்ன, சப்கான்சியஸ் மைண்ட் என்ன, சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்ன, ஒவ்வொன்றும் ஞானம். அப்போது எவ்வளவு ஞானம் நிறையா இருக்குதோ நிம்மதியாக வாழலாமா? அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் எந்த விஷயமும் வேண்டான்னு ஒதுக்காதீங்க. களவும் கற்று மற, கெட்ட விஷயமாக இருந்தாலும் கற்றுக்குங்க, செய்ய வேண்டாம், பட் தெரிஞ்சிருக்கணும் எது கெட்டது எது நல்லதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்க. அதனால் இனிமேல் எந்த ஃபீல்டு விட்டு வைக்காதீங்க. டான்ஸு, பாட்டு, நாடகம், சினி, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது உங்கள் செல்ஃபோனுக்கு பணம் கட்டணும்னு என்ன பண்ணுவீங்க? பைக் எடுத்துகிட்டு கடை கடையாக போய் இந்த நம்பருக்கு பணம் கட்டினு சொல்லுவீங்களா? எனக்கு ஞானம் இருக்குது, செல்ஃபோன் எடுப்பேன், ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, இப்படி இப்படிமே கரெக்டாக 3 தான் என்னோட அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும், எனக்கு டைம் மிச்சம், ஏன்னா எனக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் லெட்டர் எழுதிட்டுருப்பீங்க, நம்ம அவ்வளோதான், இந்த செல்ஃபோன் எடுக்க வேண்டியது, டென் டென் அப்படின்னா மெயில் போயிடும். அப்போ மெயிலில் தெரிஞ்சு வச்சுருக்கணும், வாட்ஸ்அப் புதுசாக வந்துருச்சா கற்று வச்சுருக்கணும், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். யூஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது ரெண்டாம் விஷயம், முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. கார் மெக்கானிக் தெரிஞ்சிருக்கணும். உடனே கேட்பீங்க, தம்பி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறையே, அப்போ நாங்கள் டெய்லி கோர்ஸுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தானா, வேறு வேலை வெட்டியே பார்க்க வேண்டாமான்னு கேட்பீங்க. புரிஞ்சுக்குங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, அதை தேடி போயெல்லாம் கற்றுக்க வேண்டாம், உங்ககிட்ட வரும்போது கற்றுக்கிட்டால் போதும். இப்போ ரகசியம் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ஆனால் நீங்கள் தேடி போக வேண்டாம், அதுவாக வரும், வரும்போது கற்றுக்கிட்டால் போதும்.
இப்போ எனக்கு நிறையா விஷயம் தெரியுதா? எனக்கு மட்டும் ஏன் தெரியுது, பல பேத்துக்கு ஏன் தெரியலன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேங்க, என்னை மாதிரி உலகத்தில் ஒரு சோம்பேறி உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, நான் மகா மட்டமான சோம்பேறிங்க, நான் எதையுமே போய் கற்றுக்கவே மாட்டேங்க. அப்புறம் ஏன் தெரியுமா நிறையா தெரியுது? இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அப்போ தான் கற்றுக்குவேன், அது வரைக்கும் கற்றுக்கவே மாட்டேன். நானாக ஒரு விஷயத்தை இது வரைக்கும் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டதே கிடையாது. நல்லா கேளுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வரும், உதாரணத்துக்கு உடம்பால் பிரச்சனை வந்துச்சு சின்ன வயசில், அப்போ என்ன பண்ணேன், பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு மற்றவங்கள போய் பார்க்கல. உடம்புன்னா என்ன, உடம்புன்னா என்ன, இது ஏன் தலை வலிக்குது, இது ஏன் கை வலிக்குது, இது ஏன் வயிற்று வலிக்குது, ஏன் கண், எப்படின்னு சொல்லி நான் பிரச்சனைக்காக யோசிச்சேனா, அப்போ உடம்பு ஆரோக்கியம் கிடச்சிருச்சா, நான் பிரச்சனை வெளியே வந்துட்டேனா? புரிஞ்சுக்குங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் ஞானத்தை அதிகம் பண்ணேன், எனக்கு ஆரோக்கியம் கிடச்சிருச்சு, அப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை வரலையா? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஞானம். அதே மாதிரி மனதில் குழப்பம் வந்துச்சு, பாருங்க, மனதில் குழப்பம் ஏற்படும் பொழுது நான் மனசை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன், கோர்ஸுக்கு போனேன், கற்றுக்கிட்டேன், என் மனது நிம்மதியாக இருக்கா? கிடைச்சது என்ன, ஞானம், கான்சியஸ் மைண்ட், புத்தி மனசு குழம்புச்சு, நான் கற்றுக்கிட்டேன், ஒன்றா இருக்குது. சப்கான்சியஸ் மைண்ட், நிறைய ரெக்கார்ட்ஸ் ஏறிச்சு, கஷ்டப்பட்டேன், நான் கற்றுக்கிட்டேன், வெளியே வந்துட்டேனா? சூப்பர் கான்சியஸ் மைண்ட், உள்ளே போய் கற்றுக்கிட்டேன்னா? புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்துச்சுன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகாதீங்க, அப்போது அதை கற்றுக்கங்க. அப்போ கற்றுக்கிறது மூலயமா நமக்கு புரிஞ்ச மாதிரியாச்சு, ஞானம் அதிக மாதிரியாச்சு, அந்த பிரச்சனை நம்மளை விட்டு ஓடின மாதிரியாச்சு, அந்த பிரச்சனை வாழ்க்கையில் வராதா? ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை மூன்று முறை வரலாம், நாலாவது முறை வந்தால் நீங்கள் தான் பிரச்சனை. இதை நபிகள் நாயகம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு கல்யாணம் பண்ணுங்க, ஒரு வேளை குடும்பம் நடத்துறதுக்கு முடியலன்னா டைவர்ஸ் பண்ணுங்க, மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணுங்க, குடும்ப நடத்துக்கு சிக்கல் வருதா, டைவர்ஸ் பண்ணுங்க, மூன்றாவது முறை கல்யாணம் பண்ணுங்க, மூணாவது முறையும் சிக்கல் வந்தால் தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்க, நீங்கள் தான் பிரச்சனைங்கிறாங்க. ஸோ ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வருது, என்ன அர்த்தம், நமக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல, நம்ம தான் பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க, இது வரைக்கும் 7 பிஸ்னஸ் பண்ணிட்டேன், எதுவுமே உருப்படலை, நீ தான் உருப்படலை, அது பிஸ்னஸ் ஒழுங்காக தான் இருக்குது, உனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல. புரிஞ்சுக்குங்க, இனிமேல் நான் என்ன சொல்கிறேன், எதையுமே கோர்ஸுக்கெல்லாம் போக வேண்டாம், வாழ்க்கையே ஒரு கோர்ஸ் தான். நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேங்க, அதே மாதிரி நீங்கள் கற்றுக்குங்க. நான் எதையும் இங்கே ஓப்பனாக சொல்கிறேங்க, எதையுமே நான் தேடி போனதே இல்லைங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதுலேருந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆக மாட்டேங்க. எந்த பிரச்சனை வந்துச்சோ அதை பற்றி புக்கெல்லாம் படிப்பேன், அதை பற்றி டவுட் கேட்பேன், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவேன். கற்றுக்கலாமா? உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் மலேசியாவுக்கு போயிருந்தேன், ஒரு 30 நாள். எப்பவுமே என்ன பண்ணுவேன், எங்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, அந்த காரை டிரைவர் வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு சாவி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன், சொல்லுவேன், நீ நேராக போய் எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் வண்டியை நிறுத்திட்டு சாவி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிரு, 30 நாள் லீவ் உனக்கு, நான் வந்து ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிடுவேங்க. ஆனால் என்னோடய டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் எப்பப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறேன்னோ எனக்கு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ரகசியமாக வந்து கார் எடுத்துகிட்டு சுற்றிருக்காரு, ஊர் சுற்றிருக்காரு, என் கீழே அப்பார்ட்மெண்ட்டில் கீழே கார் நிற்கும், எங்கள் அம்மா கார் எங்கே இருக்கெல்லாம் தெரியாது, வேறு யார் இருக்க மாட்டாங்க வீட்டில், இவர் என்ன பண்ணுவார், கார் எடுத்துகிட்டு போய் ஜாலியாக சுற்றிட்டு நிறுத்திட்டு வந்து போயிட்டு வராமா, இது ரொம்ப வருஷமாக தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு நாள் என்னாச்சு, வீட்டில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, காரை காணான்டான்னு, நான் மலேசியாவில் இருக்கிறேன், திரும்பி வந்து காரை பார்க்குறேன், காரை காணோம், சார் டிரைவர் வீட்டுக்கு போனால் டிரைவர் இல்லை, அம்மாட்ட கேட்டால் அந்த டிரைவரோட அம்மா சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான்ப்பான்னு. அப்புறம் விசாரித்து பார்த்தா நான் இல்லாதப்போ என் காரை எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கேயோ சரக்கடிக்கு இருக்கு ஒயின் ஷாப்பில் போய் அங்கே ரெண்டு கேங்கு சண்டை வந்து கத்தி எடுத்து மாற்றி மாற்றி குத்திக்கிட்டு கொலையாகலை, கத்தி குத்து போய் கொலைக்கேஸ் ஆயிடுச்சு, காரில் வந்தாங்கன்னு காரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், ஏன்னா என் மேலே தப்பு இருக்கா? இப்போ நடந்து சொல்கிறீங்களுங்க, நான் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனேன், பேரூர் போலீஸ் ஸ்டேஷன், அங்கே ஒருத்தர் இருந்தார் இன்ஸ்பெக்டர், அவரை போய் பாருங்கன்னாங்க, பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க, நேராக போனேன், நான் இந்த பண்ணல இல்லை, நேராக உள்ளே போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் என் பேர் பாஸ்கர், இண்டிகோ கார் இந்த மாதிரி என் டிரைவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறேங்க. இன்னும் நான் பேசி கூட முடிக்கல, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன தெரியுமா சொன்னார், பாடா இப்போ வெளிவெளிப்பா. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க, நான் ஒரு பெரிய மனுஷன் ஊரில் சுற்றிட்டுருக்குறேன், இதில் நான் போடாங்கிறான், அவமானமாக போச்சு, ஏன்னா பேச மாட்டேங்க போய் இல்லை அப்படிங்கண்ணா. நானும் ஸ்டேஷன் முன்னால் 4 மணி நேரம் நிற்கிறேங்க,
அவன் பாட்டுக்கு வர்றான், அவன் பாட்டுக்கு போகிறான், நான் சொல்கிறேன் சார் நில்றா அப்படிங்கிறான், வாடா போடாங்கிறான் சார் அப்படிங்கிற, ஆமாம் நீயே இப்போ டிரைவர்கிட்ட காரை கொடுத்து கொலை பண்ணுறக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு மலேசியா போயிட்டு போய் சொல்கிறியா அப்படின்னு திட்டுறான். யோசிச்சு பாருங்கள், விசாரிக்க கூட இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன், அன்னைக்கு என்னோடய செல்ஃபோனில் கோயம்புத்தூர் எஸ்பி, சென்னை எஸ்பி, கமிஷனர் எல்லா நம்பரும் இருக்குது. ஏன் தெரியுமா, நம்ம வீடியோவை எப்படி எல்லோரும் பார்த்துருப்பாங்க, என்னோடய செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர், எம்எல்ஏ, நடிகர்கள், நடிகைகள் எல்லோரும் கிட்ட கண்டிப்பாக எல்லோரும் பேசியிருப்பாங்க. ஏன்னா வீடியோ புக்கு பார்த்துருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபோன் பண்ணி கட்டசிக்காக சென்னை பக்கம் வந்தால் வாங்கன்னு யாராவது பேசியிருப்பாங்க, நம்பர் எல்லா நம்பர் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நான் நினச்சிருந்தேன்னா ஒரே ஒரு ஃபோன் கமிஷனருக்கு எஸ்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா நான் ஈரர் பாஸ்கர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு ஃபோன் வருமா, அந்த இன்ஸ்பெக்டர் காரை வழிபட்டுருப்பாரா? நான் அதை செய்யவே இல்லை. ஏன் தெரியுமா, இதுதான் எஸ்கேப் ஆகிறது. நானே சொல்கிறேன், அவர் ஃபோன் பண்ணி வெளியே வந்திருந்தேன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் போயிருமா? நான் நினச்சிக்கிட்டேன், ஒரு ரைட் சான்ஸ், போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் பேசுறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ண வந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க, சில பேர் கஞ்சா கடத்துறவன், சாராய் விற்கிறவன்லாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, அவங்க கூட முதல்ல டூரெல்லாம் போகும்போது பேசிட்டு போடுவாங்க, அப்படி இப்படி லஞ்சம் கொடுத்து அதை பண்ண இதை பண்ண பேசிட்டு இருப்பாங்க, என் காதில் விழுகாது. ஏன் தெரியுமா, எனக்கு தேவையே இல்லை அதெல்லாம், நான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு தேவையில்லைன்னு. இன்றைக்கி தேவைப்படுது, எல்லாத்தையும் கூட்டு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் வச்சேன், நைட்டு டின்னருக்கு வாங்க அப்படின்னு, எல்லாத்தையும் கூட சாப்பாடு போட்டேன். அன்றைக்கி சொன்ன சாப்பாடு என்னடா சாப்பாடுன்னு கேட்டாங்க, என் கார் ஸ்டேஷனில் மாட்டிக்கிச்சு, அது சம்மந்தம் சிரித்தாங்க எல்லாரும். ஒரு சிம்பிள் விஷயம், இது தெரியாது அவனுக்கு, அவனுக்கு ஞானம் இருக்கு, எனக்கு ஞானம் இல்லை. எல்லோரும் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி தெரியுமா, ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது இப்படி போகக்கூடாது, இப்படி போகணும், அப்படி குடிஞ்சு போயிட்டு இப்படி கை வச்சுட்டு, ஐயா சார்னு கூப்பிடக்கூடாது, சார்னு கூப்பிட்டா போலீஸ் கோபம் வந்துடுமாமா, ஐயா ஐயா சொல்லி கொடுத்தாங்க எப்படி பேசுறதுன்னு, ஐயா நம்ம பேர் பாஸ்கருங்கய்யா, இண்டிகோ காரு நம்பளுதுங்கய்யா, நம்ம இந்த மலேசியா போகும்போது நம்ம டிரைவருங்கய்யா, அப்படிங்கயா எடுத்துகிட்டு வந்து ஆயிடுச்சிங்கய்யா, அது என்னென்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபார்மாலிட்டி வருங்க, ஃபார்மாலிட்டி என்னென்னு சொன்னீங்கன்னா அது வந்துங்கயா, நம்ம பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லணுமாமா, அதே மாதிரி பேசினேன். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரு செல் நம்பர் கொடுத்தாரு, சொன்னாங்க முதலே செல் நம்பர் தருவாங்க, ஸ்டேஷன் வச்சு பேச மாட்டேன்னாங்க, செல் நம்பர் கொடுத்து அப்புறம் கொடுப்பா அப்படின்றாரு. செல் நம்பர் வாங்கிட்டு வெளியே வந்து கூப்பிட்டேன், ஒரு இடத்துக்கு வர சொன்ன ஹோட்டலுக்கு, அங்கே போனேன், ஐயா ஸ்டேஷனுக்கு வந்து கேட்டேன் நம்பருங்கய்யா, நான் தாங்கயா பாஸ்கருங்கய்யா, இண்டிகோ வாங்கியா காருங்கயான்னு சொன்னேன், அந்த நாய் 5000 ரூபா கேட்டுச்சு, அதை கொடுத்தேன், கார் வெளியே வந்துடுச்சு. இப்போது நான் கற்றுக்கிட்டேன், இப்போல்லாம் எந்த ஸ்டேஷனில் போய் எந்த வக்கீல்கிட்ட ஜட்ஜுக்கிட்ட எப்படி லஞ்சம் கொடுக்கணும்னு கற்றுக்கிட்டேன், நாலேஜ் புரிஞ்சுக்குங்க, அதுக்கு ஒரு நாலேஜ் தேவைப்படுதுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாலேஜ் அப்படிங்கிறது பெரிய பெரிய கம்ப சூஸ்திரங்களை எல்லாம் உட்காந்து கற்றுக்கிறதும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்லைங்க. இந்த உலகத்தில் இப்பொழுது நிம்மதியாக நாம் வாழ்வதற்கு தேவையான சில விஷயங்களை கற்றுக்கிறது, டேலண்ட்டாக இந்த உலகத்தில் வாழணும், தப்பு செய்ய வேண்டாம், பட் நம்மளை யாரும் ஏமாத்தாத அளவுக்கு டேலண்டாக இருக்கணுமா இல்லையா, புரிஞ்சுக்குங்க. உடம்புல வியாதி வந்துச்சு, உடம்பை கற்றுக்கிட்டேன், மனசில் கஷ்டம் வந்துச்சு, மனசை கற்றுக்கிட்டேன், நஷ்டம் வந்துச்சு, புத்தியில் தெளிவன் பிஸ்னஸ் நஷ்டமாச்சு, பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன், இப்படி நான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு வரேங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் எப்போவுமே எதையுமே தேடி போனதே இல்லை, வர்ற பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவோம் அவ்வளோதான். இப்போ சொல்லுங்கள், அப்போது நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, நாம் என்ன பண்ணுறோம், உடனே ஃபோன் பண்ணி ஏ மச்சான் நீ வா பேசின்னு கொடுத்துருமா, நீங்கள் எப்போ பேசுவீங்க, நீங்கள் எப்போ சால்வ் பண்ணுவீங்க, ஒரு கடன் ஆயிடுச்சுன்னா போதும், யார்ட்டே போகுது ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கடன் ஆயிடுச்சு நீங்கள் அடைங்கன்னு சொல்லி கடன் வாங்கிட்டு வந்து அடைச்சிட்றோம், அப்புறம் மறுபடியும் கடன் வாங்குகிறோம், நீங்கள் உங்கள் கடனை நீங்களே அடைச்சி பாருங்கள், மறுபடியும் கடன் வாங்கவே மாட்டீங்க. ஸோ இனிமேல் நமது பிரச்சனையை நாம் தாங்க சால்வ் பண்ணணும், ஞானத்தின் மூலமாக சால்வ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி ஆரம்பிங்க. காரில் போகிறீங்களா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறோம், சும்மா உட்காந்து டிரைவர் பாப்பா அப்படின்றோம். நானே சொல்கிறேன், கார் மெக்கானிக் மொத்தமாலாம் கற்றுக்க வேண்டாம், இன்னைக்கு கார் நின்று போச்சா, ஒரு மெக்கானிக் வராரா சரி பண்ணிட்டுருக்காரா, ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க, போய் ஏன்ப்பா எதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு 15 கேள்வி கேளுங்க. ஒரு 15 கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு 15 பதில் சொல்லுவாரா, இன்னைக்கு 15 ஞானம் உங்களுக்கு கிடச்சிச்சு காரை பற்றி. ஸோ அதே ரிப்பேர் மறுபடி வந்தால் அட்லீஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா. இனியிலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் குழந்தை சரியாக படிக்கலையா, குழந்தையை படிக்க வைப்பது எப்படின்னு புக் வாங்கி படிங்க. எல்லோரும் சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு வாஸ்து சரியில்லைம்பாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க வீடு சரியில்லை மாற்றும்பாங்க,
அப்போ வாஸ்துபுக்கு படிங்க. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்க வாழ்க்கையில் இப்ப என்ன பிரச்சனை இருக்கோ அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், அது சம்பந்தப்பட்ட கோர்ஸ், அது சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும், ஞானம் அதிகமாகுமா? ஞானம் அதிகமாகி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனை வெளியே வந்தீங்கன்னா மீண்டும் அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரவே வராது. இவருங்க, அதுக்காக எனக்கு வாழ்க்கையில பிரச்சனையே வராதுங்கிறது கிடையாது, வரும். ஆனா மற்ற எல்லாத்த விட எனக்கு ரொம்ப கம்மியாக வரும். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் பிரச்சனை வரும். ஆனால் தெரியாத விஷயம் ரொம்ப கம்மியாக பிரச்சனை கம்மியாகுமா இல்லையா? ப்ராபபிலிட்டி. ஸோ ஞான யோகம் என்பது என்னென்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்களை கற்றுக்கணும். ஷேர் மார்க்கெட்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாமல் காசெல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போது அதுக்கு ஒரு ஞானம் வேணுமா வேண்டாமா? இங்கே பாருங்க, எல்லாரும் ஒரு தப்பு பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப நல்லவனாக வாழ்ந்தா நல்லதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நல்லவனாக வாழ்ந்து ரயில்வே ட்ரெயில் ட்ராக்ல போய் படுத்துக்கங்க, ட்ரெயின் வந்து மேலே ஏறி தான் போகும். நீங்கள் ரொம்ப நல்லவன், மாடிலேருந்து குதிங்க, செத்து போயிடுவீங்க. நல்லவன்கிறது வேறு, புரிஞ்சவங்கிறது வேறு. ஸோ இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நல்லவன் அப்படிங்கிற கேட்டகரி மட்டும் பத்தாது, ஞானம் வேணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். பல பேர் கெட்டு போகிற காரணம் தெரியுமா? திமிராக இருப்பாங்க, நான் ரொம்ப நல்லவன், எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னா. அப்படியெல்லாம் கிடையாது. நல்லவங்கிறது வேற, ஞானம் உள்ளவங்கிறது வேறுங்க. அதனால் இந்தியிலிருந்து எந்த ஒரு ஃபீல்டையும் விடாதீங்க, சரிங்களா? எல்லா புக்கையும் படிங்க, எல்லா ஆசிரமத்துக்கும் போங்க, எல்லா பயிற்சியும் கற்றுக்குங்க, எல்லாரும் சொல்கிறத கேளுங்க, புரிஞ்சுக்குங்க. பல பேர் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, இவர் பேசுறதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, போய் கேளுங்க, யாருமே தப்பாக பேச மாட்டாங்க. ஓ, அதாவது கொஞ்சம் பர்சன்டேஜ் இருக்குமா இல்லையா? எல்லா புக்கையும் படிங்க. ஒரு புக்கு படிச்சிங்கன்னா அந்த புக்கில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தப்பு தப்பாக தான் எழுதியிருக்கோம். அட்லீஸ்ட் தப்பு தப்பாக புக் எழுதுறது எப்படின்னா அது கற்றுக்கலாமா இல்லையா? ஒருத்தர் பேசும்போது எல்லாம் தப்பு தப்பாக தான் இருக்கும், இப்படி எல்லாம் முட்டாள்கள் ஊர் இருக்காங்கன்னு அட்லீஸ்ட் அதையாவது கற்றுக்கலாமா இல்லையா? எல்லா இடத்துலையும் என்னமோ இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த அஞ்சு நாள் நான் பேசுகிறதெல்லாம் ஒரே இடத்துல உருவிடுறது கிடையாது, எங்கெங்கிருந்தோ ஒவ்வொன்றா எறும்பு சேர்த்துற மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்தி மொத்தமாக கோர்வையாக கொடுக்குறேன்னா. நான் ஒரு புக்கு படிச்சிருப்பேங்க 500 பேஜுக்கு, அந்த 500 பேஜில் எதுவுமே உருப்படியாக இருக்காதுங்க, ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அந்த வார்த்தையை நான் உள்ளே சேர்த்தனால தானே இன்னும் மெருகேறுது. அதனால் ஞான யோகம் என்பது தயவு செய்து எல்லோரும் பகவத்கீதா முழுசாக படிங்க, குரான் முழுசாக படிங்க, பைபிள் முழுசாக படிச்சுட்டு அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு பேசுங்க. எதையுமே படிக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, சும்மா பேச வேண்டியது. அதில் எல்லாம் இல்லை இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை. ஏதாவது பேசுகிறதா இருந்தால் முழுசாக படித்து முடிச்சுட்டு அதில் இருக்குது இல்லைன்னு சொல்லுங்கள். படிக்காமல் பார்க்காமல் பேசாமல் நம்மளே ஒரு கற்பனை பண்ணி அதில் இருக்காது அப்படின்னு பேச வேண்டாம். எல்லாத்துக்கிட்டையும் ஞானம் இருக்குங்க. அதனால் ஞான யோகம் என்பது இன்னையிலிருந்து தயவு செய்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்குங்க, எதையுமே விட வேண்டாம். இன்னொரு விஷயம், உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நீங்களே பேசி போர் அடிக்காதீங்க, அவங்கள பேச விட்டு கேட்டு பாருங்கள், ஞானம் கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பார்க்குறீங்க இல்லையா, அவங்க ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களா? அவங்கள பேச விடுங்க, அவங்க அவங்க ஃபீல்டை பற்றி பேசுவாங்க. ஒரு தங்கம் நகை வியாபாரின்னா அவர் வீட்டில் வந்து பேச விடுங்க, அவர் சொல்லுவார் இந்த முறை கோல்டு வாங்காதீங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் ரேட் இறங்க போகுது, அப்புறம் வாங்கிக்கலாம்னு ஏதாவது பேசுவாரா? ஒரு ஞானம் கிடைக்குமா இல்லையா? நம்மளாம் என்ன பண்ணுறோம், யாராவது கிடச்சா போதும், நம்ம வெட்டியே பேசுவோம், நீ தங்க போனேன், இங்கே பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, அப்படி பண்ண, இப்படி பண்ண, ட்ரெஸ் பேசி முடிச்சு நம்ம கூட வந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம பேசக்கூடாது, மற்றவங்களை பேசுகிறத கேட்கணும். காது கொடுத்து கேட்கும்போது நிறைய ஞானம் கிடைக்கும். பஸ்ஸில் உட்காந்து பாருங்கள், பின்னால் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாரு, நம்ம ஞானம் கிடைக்குங்க, ஏதாவது கிடைக்கும். அதனால் மற்றவங்க பேசுகிறத கேளுங்க, புக்கு படிங்க. ஞான யோகம் யாருக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குதோ உங்களுக்கு 25 மார்க். ஞான யோகத்துக்கு மட்டும் முடிவே கிடையாது, உயிர் போகிறக்கு 1 நிமிஷம் முன்னால் கூட புதுசாக கற்றுக்குவோம், புரிஞ்சுக்கோங்க. கர்ம யோகங்கிறது புரிஞ்சால் போதும், பக்தி யோகங்கிறது டீஃபால்ட்டாக புத்தியில் ஊறினா போதும், கிரியா யோகங்கிறது டெய்லி 1/2 மணி நேரம் செஞ்சால் போதும், ஞான யோகம் மட்டும் என்லெஸ், அதுக்கெல்லாம் லிமிட்டேஷன்லாம் கிடையாது. டெய்லி புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும், எவ்வளவு விஷயம் தெரியுதோ அவ்வளவு நிம்மதியாக வாழலாம். ஆக மொத்தம் இது வரைக்கும் 4 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறேங்க, மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கங்க. கர்ம யோகம் கணக்கு பார்க்காம வேலை செய்கிறது,
பக்தி யோகம், 24 மணி நேரமும் இறை சிந்தனையோடு வாழ்கிறது. கிரியா யோகம், டெய்லி அரை மணி நேரம் ஏதாவது ஒரு பயிற்சி செய்கிறது. ஞான யோகம், புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறது. இப்போது நான் என்னோட கதையை சொல்கிறேன், சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு கதை இருக்கும், புரிஞ்சுக்குங்க. நான் அடிக்கடி நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அது வந்து நான்கிற அதில் இல்லை. எனக்கு ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு என்னை பற்றி சொல்லும்போது ஈஸியாக இருக்குது, ஊரில் மற்றவங்களை சொல்லும்பொழுது அவங்க வந்து திட்டுவாங்க. என்னை பற்றி என் வாழ்க்கையில் சொல்லும்பொழுது இங்கே பாருங்கள், நான் புரிய வைக்கிறதுக்காக தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன்னே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எப்படியோ புரிய வைக்கணுங்கிற ஆசை, சரிங்களா? என்னை பற்றி சொல்கிற கேளுங்க. நான் பிறக்கும் பொழுது சின்ன வயசில் ஞான யோகி. நான் என்ன பண்ணுவேன், எல்லா புக்கையும் படிப்பேன். எனக்கு நானே சயின்டிஸ்ட் சொல்லிக்குவேன். ஸ்கூல்லாம் இருக்கும்போது எனக்கு பேர் சயின்டிஸ்ட். நானும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தோம், பிரகாஷ்னு, ரெண்டு பேரும் இந்த ஊர் எங்கள் ஸ்கூலில் ரெண்டு பேர்த்துக்கு சயின்டிஸ்ட்னு பேர் வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, சயின்ஸ் புக்கெல்லாம் படிச்சுட்டு ரெண்டு பலூன் கட்டி தொங்க விட்டுட்டு ஊசி குத்தி காற்றுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லுவோம். வெட்டுக்கிளி அறுத்துட்டு வெட்டுக்கிளியின் ரத்தம் வெள்ளைன்னு கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவோம். இப்படி இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை எல்லாம் செஞ்சு காமிக்கிறது எங்கள் வேலைங்க. அப்போ ஸ்கூலில் சயின்டிஸ்ட்னு பேர் வச்சுட்டாங்க. அப்போ என்னாச்சு, நிறையா புக்கெல்லாம் படிக்கிறதுங்க, நிறையா நான் நினச்சிட்டேன், சொன்ன பார்த்தீங்களா, ஞான யோகின்னு. நான் ஞான யோகி சின்ன வயசில், இப்படி நிறைய புக்கெல்லாம் படித்து எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் இவ்வளோ புக்கு இருக்கும். இந்த முத்தாரம், கல்கண்டு, பொது அறிவு, இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ஒட்ட வச்சு ஏகப்பட்ட புக்கு வச்சுருப்பேன். கேட்டால் ஞான யோகியாமா, நான் நினச்சிட்டேன் நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னா நிம்மதியாக வாழலான்னு சொல்லி சின்ன வயசில் வாழ்ந்து என்ன தெரியுமா, தலைவலி வந்துருச்சு, நிம்மதி இல்லை, உடம்பெல்லாம் நடுங்குது, தூக்கம் இல்லை. ஏன்னா நைட்டு பகல உட்காந்து படித்து ஞானம் அதிகமாகிருச்சு, பட்டு ஆரோக்கியம் இல்லையா, உடம்பு வீக்காகி போய் தலைவலி வந்து பைத்தியம் முடிச்சு கண்ணு தெரியாமல் போய் கண்ணாடி மாட்டி ரொம்ப அவஸ்தைங்க, ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போத்தான் நான் ஒன்று யோகாலாம் ஆன்மீகத்துக்கெல்லாம் கற்றுக்கலை, தலைவலி தாங்க முடியல, என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் எதுவுமே சரியாகலை. ஒரு நாள் என்ன பண்ண, யாரோ சொன்னாங்க நீ யோகா பண்ணு தலைவலி வயிற்றுலேயும் சரியாக போயிடணும். அதுக்காக போனேங்க கோயம்புத்தூரில் கணேஷ் பாபுன்னு ஒருத்தர் யோகா டீச்சர், அதான் ஃபஸ்ட் எனக்கு ஓம் யோகா தெரப்பின்னு முதல்ல போனேன். எனக்கு யோகா சொல்லி கொடுத்தாருங்க. இங்கே பாருங்க, யோகா செஞ்சவுடனே நார்மலாகிட்டேன். நான் நினச்சேன் யோகா மட்டும் செஞ்சிட்டா உலகத்தில் எல்லோரும் நிம்மதியாக வாழலான்னு, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் யோகா பண்ண நல்லா இருக்கேன். என்னாச்சு, யோகாலாம் பண்ணி நல்லான உடனே என்ன, நானே யோகா டீச்சர்னு பேர் வச்சுக்கிட்டு வெள்ளை வெள்ளை போட்டு சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்சம் வருஷமாக, பைத்திய மாதிரி. யோகா தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, யோகா வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு ஜிப்பாக போட்டுட்டு ஊர் சுற்றிட்டுருப்பேன். எல்லா ஸ்கூலு காலேஜில் எல்லாம் கோயிலில் எல்லாம் போய் நானே போய் பேசுவேன், இலவசமாக யோகா சொல்லித்தரேன்னு சொல்லி பெரிய பேனர் மாட்டிடுவேன். அந்த குறிப்பிட்ட டைமில் பைக்கில் பெட்ஷீட்டில் எடுத்துகிட்டு போவாங்க, யாருமே பெட்ஷீட்டே கொண்டு வர மாட்டாங்க, 15 பெட்ஷீட் எடுத்துகிட்டு போவாங்க பைக்கில், எடுத்துகிட்டு போய் விரித்து வச்சு எல்லாம் வெயிட் பண்ணுவேன். எல்லோரும் வருவாங்க, இலவசம் எல்லாம் வருவாங்க, யோகா சொல்லி கொடுத்து யோகா பண்ணுங்க எல்லாமே நல்லா போகும்னு சொல்லிட்டு இருந்தேன், புரிஞ்சுங்களா? ஏன்னா நான் யோகா பண்ணி நல்லா போச்சு. யோகா பண்ணும்போது எனக்கு என்ன பேர், கிரியா யோகி. முதல்ல நிறையா படித்தேன் இல்லையா, அப்போ எனக்கு ஞான யோகின்னு பேர். இப்போ யோகா பண்ணனா கிரியா ரெண்டு வந்துருச்சா, என்னாச்சு, யோகாலாம் நிறையா பண்ணோடனே நிறைய எனர்ஜி வந்துருச்சா, பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் பண்ண மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய அக்கௌண்ட்டில் 50 lakhs இருந்து சும்மா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், இப்போ எனக்கு என்ன வயசு, 15 வயசுக்கு முன்னே யோசிச்சு பாருங்கள், 50 லட்சங்க கேஷ் அப்படியே இருக்கும் SBI அக்கௌண்ட்டில். அவ்வளோ பிஸ்னஸ்ஸு, நியாயமான பிஸ்னஸ். ஒரு ஃபோன் பண்ணால் போதும் எனக்கு அவ்வளோ பணம் கிடைக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் சென்னையில் ஒருத்தர் கூப்பிடுவார், சார் கோயம்புத்தூர் ஒரு வீடு வாங்கணும், எங்கே வாங்கலாம், 1 crore rupees. ஒரு ஃபோன் நம்பர் தான் கொடுப்பேன், இந்த நம்பர் கூப்பிடுங்க. அவர் கூப்பிடுவார், அவர் புக் பண்ணுவார், எனக்கு கமிஷன் 1 lakh வரும். ஸோ ஒரு ஃபோனில் 1 lakh சம்பாதிப்பேங்க. இப்படி நல்லா சம்பாரித்து சேர்த்து வச்சேங்க, ஏன்னா கிரியா யோகி ஆகிட்டேன். அப்புறம் என்ன தெரியுமா, இந்த கர்ம யோகம் தெரியாது, கணக்கு பார்க்குறது, புரிஞ்சுங்களா? இப்படி பணம் சேர்த்து வச்சு நிறையாகி அதுக்கப்புறம் அப்படி இப்படி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி கணக்கு போட்டு வேலை செஞ்சு நஷ்டமாகி ஜீரோக்கு போய் -50 lakhக்கு போயிடுச்சு. எனக்கு ஒரு காலத்தில் 50 lakhs கடன், யோசிச்சு பாருங்கள், 3 lakhs இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன் மந்த்லி, அப்படி சம்பாதிப்பேன். என்னாச்சு, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இனிமேல் கடனை கட்ட முடியாதுன்னு கண்டிஷன் வந்தோடனே யாருக்குமே தெரியாதுங்க, ஃபேமிலிக்கெல்லாம் எனக்கு 50 lakhs கடன் இருக்குன்னு அந்த மாதிரி ரகசியமாக வச்சுருந்தேன், அவமானம் சொல்லிட்டு. ஒரு நாள் உடஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் நான் டியூ கட்ட முடியாமல் எல்லோரும் சட்டையை பிடிக்க போகிறாங்க, அவமானம்.
அன்னைக்கு நைட்டு உட்காந்து யோசிக்கிறேங்க, உண்மையிலே சொல்கிறேங்க, அன்னைக்கு நைட்டு நீங்கள் ஞானம் கிடச்சிது. நைட்டு தனியாக ஒரு ரூமில் உட்காந்து என்ன பண்ணலாம், சரி தற்கொலை பண்ணிக்கலாம், இப்படி லிஸ்ட்டு போட்டிருக்கிறேன் என்ன பண்ணலான்னு. ஒன்று தற்கொலை பண்ணிக்கலாம், இன்னொன்று ஊரை விட்டு ஓடிடலாம், இன்னொன்று ஒன்று லிஸ்ட்டு போட்டிருக்கீங்க நிறைய போடுறேங்க, அதில் ஒன்று யாராவது வீட்டோட மாப்பிள்ளையாக சொன்னாங்கன்னா 50 lakhs வாங்கிட்டு போய் செட்டில் ஆகிடலாம், இப்படி நிறைய ஐடியா. சத்தியமாக சொல்கிறேங்க, நிறைய பேர்த்திட்ட போய் அவங்க அப்பாட்ட போய் பேசுவேன், பொண்ணோட பாட்டை, பெரிய பணக்கார பாட்டை எல்லாம், உன் பொண்ணை மட்டும் கொடுங்க 50 lakhs கொடுங்க, நான் வீட்டோட மாப்பிள்ளைய வரேன் சொல்லியிருக்கேன் நான், எல்லா பைத்தியாரும் துரத்தி விட்டாங்க, எனக்கு ஏன் பிரச்சனை, ஒருவேளை கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சு பாருங்கள். நிறையா லிஸ்ட்டு போட்டேன், அன்னைக்கு தான் எனக்கு கர்மயோகம் புரிஞ்சுதுங்க. என்னதான் புரிஞ்சுது, அந்த கதையை சொல்கிற கேளுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒருத்தருக்கு கடன், நாளை காலையில் உயிர் போகிற மாதிரி கடன் வச்சுக்கங்களேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, மச்சான் எனக்கு இந்த மாதிரி கடன் இருக்குது, எனக்கு 1 lakh மட்டும் கிடச்சிதுன்னா 1 month நான் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, மச்சான் 1 lakh தானே, காலைல 8 மணிக்கு வந்து வாங்கிக்கிடா, படா எப்படி இருக்கும், நிம்மதியாக படம் தூங்கிடுவாரா, நல்லா கேட்டுக்குங்க. கடன் பிரச்சனையில் உயிர் போகிற மாதிரி கவலையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் 1 lakh தரேன்னு சொன்னால் நிம்மதியாக தூங்கிடுவாரா. காலையில் 8 மணிக்கு அவன் வீட்டுக்கு போகிறாரு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு. டே நேற்று நைட்டு ஃபோன் பண்ணும்போது 1 lakh கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதான் வந்திருக்கேன். அந்த ஃப்ரெண்டு சிரிக்கிறார், சும்மா சொன்னேன்னா எப்படி இருக்கும், மறுபடியும் பைத்தியம் முடிச்சிருமா. இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேங்க, புரிஞ்சுக்குங்க. அப்போது என்ன புரிஞ்சுதுன்னா, பிரச்சனை கடன் இல்லை, பிரச்சனை மனது தான் அப்படிங்கிறது அன்றைக்கி புரிஞ்சுதுங்க. பிரச்சனை கடன் இல்லை, என் மனசு குழம்பிருச்சு, கடன் அங்கே தான் இருக்குது. எனக்கு ஒரு நிறைய அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுங்க. என்ன யோசிச்சேன்னா, 20 lakhs கடன் இருக்கும்போது ஏன் குழம்பலை, 30 lakhs கடன் இருக்கும்போது ஏன் குழம்பலை, 50 lakhs கடன் வரும்பொழுது ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னு யோசிச்சு பார்த்தா, என் மனசுக்கு என்னோடய மனசுடைய கெப்பாசிட்டி 50 lakhs புரிஞ்சுதுங்க. பேப்பர்ல எல்லாம் பார்ப்பேன், ஒருத்தர் 1 lakh 2 lakh கடனுக்கு தற்கொலை பண்ணிட்டாருன்னு, எனக்கு சிரிப்பு, நமக்கு 20 lakhs இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கிறேன், 2 lakh அப்படி திரிப்பேன். இப்போ தான் புரிஞ்சுது, அவர் கெப்பாசிட்டி 2 lakhs, மை கெப்பாசிட்டி 50 lakhs. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, கெப்பாசிட்டியை 1 crore மாற்றி வச்சுட்டேன், நைட்டு திரும்ப தூங்கிட்டேன். நிறைய விஷயங்கள் புரிஞ்சுதுங்க, வாழ்க்கையில் படுற கஷ்டம்தான் புரிய வைக்குது. இப்படி அன்னைக்கு முடிவு பண்ணங்க, நைட்டு கர்ம யோகம் பண்ணணும்னு. அன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்டேன், இறைவா நாளை காலையில் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன், ஏன்னா அவமானம் தாங்க முடியல, என்னை மட்டும் நீ காப்பாற்றி கொடு, உன் பணி செய்கிறேன்னு அன்றைக்கி சபதம் எடுத்தங்க. என்னை மட்டும் இந்த கடல்லேருந்து தப்பிக்க குடிச்சிட்டிங்கன்னா நான் இனிமேல் கணக்கு பார்க்காம உலகத்தில் வேலை செய்கிறேன், நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே போவேன், கணக்கே பார்க்க மாட்டேன்னு சபதம் பண்ணி சத்தியம் பண்ணங்க. அந்த சத்தியம் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் போயிட்டுருக்கிறேன், இல்லைன்னா இப்படி போக முடியாது. இன்றைக்கி என்னை காப்பாற்றி கொடுத்தாரு, புரிஞ்சுக்குங்க. கணக்கு பார்க்காம வேலை செய்யும் பொழுது நான் ஃப்ளைட்டில் போகிறேன், பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்குறேன், எல்லாமே கிடைக்குதுங்க. அந்த 50 lakhs வச்சுருந்தேன்னு சொன்னேன்லிங்களா, ஒரு டீ கூட சாப்பிட மாட்டேன், அப்போ தான் 50 lakhs ஏறும். புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கிறாங்களோ அனுபவிக்கிறது இல்லைங்க, அவங்க அப்படியே அழுக்கு ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்க கணக்கு பார்த்துட்டே இருப்பாங்களா, அப்போ வாழ்க்கை அனுபவிக்க முடியாத போயிதா. புரிஞ்சுக்குங்க, கர்ம யோகம் புரிஞ்சுதுங்க. ஓகேவா, இவருங்க முதல்ல ஞான யோகி, அப்புறம் கிரியா யோகி, இப்போ கர்ம யோகி. 75 mark வாங்கிட்டுனா ஒன்று மட்டும் இல்லை, எனக்கு பக்தியே கிடையாது, உண்மையிலே நான் கோயிலுக்கு போக மாட்டேன், சாமி கூட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன், சின்ன வயசுல ஒன்றுமே தெரியாது. 75 mark எடுத்துட்டேன்னா எனக்கு பக்தி இல்லையா, அப்போ தாங்க பக்திக்காக எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வந்துச்சு. ஒரு கல்யாணம் பண்ணினேன், வந்தா அவன் என் வாழ்க்கையில் என் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் இறைவான்னு அப்போ மட்டும்தான் இறைவனை நினச்சேன், அவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 2 பேர்த்த கொலை பண்ணணும்னு, அதில் அவ்வளோ ஒருத்தி தான். இப்படி வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்க, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த பீரியடு தாங்க. இறைவா இறைவா இறைவன் யோசிச்சேன், அப்போ தாங்க யோசித்தேன், இத்தனை வருஷமாக இறைவனை நினச்சதே இல்லை, நான் கோயிலுக்கு போனதே இல்லை, ஆனால் அந்த கஷ்டமான காரியங்களில் டெய்லி கோயிலுக்கு போவேங்க, 24 மணி நேரமும் இறை சிந்தனையோட வாழ்ந்தேங்க. அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், நம்மளால் முடியல, நான்கிற அகங்காரம் உடஞ்ச உடனே இப்போ இறைவன் வந்துட்டாரா இல்லையா அப்போ புரிஞ்சுக்கிட்டு, இறைவா இனிமேல் என்றைக்குமே நினைப்பேன்னு அன்னைக்கு பக்தி ஒத்துக்குள்ளே பூந்தங்க. புரிஞ்சுக்குங்க, இப்படி ஞான யோகி, கிரியா யோகி, கர்ம யோகி, பக்தி யோகி. இங்கே பாருங்கள், எனக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கணும்னு கிடையாது,
ஒரு சில பேர்த்துக்கு சின்ன வயசுலேருந்தே பக்தி யோகியாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் கிரியா வரும், அப்புறம் ஞானம் வரும், அப்புறம் கர்மம் வரும், தெரியாது. ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு, நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சில பேர்த்துக்கு டீஃபால்ட்டாக சின்ன வயசுலேருந்தே ரெண்டு மூணு யோகம் இருக்கும், ஒன்றே ஒன்று மிஸ் ஆகும், அதனால தான் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது ஒன்று கிடச்சோன்னு முக்தி அடைஞ்சிருவீங்க. இப்போ சொல்கிற கேளுங்க, உலகத்தில் நிறைய ஆசிரமம் இருக்கு இல்லையா, நிறையா குருநாதர், நிறையா சாமியார்கள், நிறையா மத குருநாதர்கள், நிறையா பேர் பண்ணிட்டுருக்காங்களா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா யோசிங்க. ஒரு ஆசிரமத்துக்கும் இன்னொரு ஆசிரமத்துக்கும் கொள்கைகள் அப்படியே முரண்பாடாக இருக்கா? ஒரு ஆசிரமத்தில் யோகாவே பண்ணாதீங்க, அது வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆசிரமத்தில் யோகா தான் பண்ணணுங்கிறாங்க. ஒரு ஆசிரமத்தில் சாமியே கும்பிடாதீங்கிறாங்க. இன்னொரு ஆசிரமத்தில் சாமி தான் கும்பிடணுங்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், எல்லா ஆசிரமத்துக்கும் எல்லா சாமியாருக்கும் எல்லா குருநாதருக்கும் கொள்கைகள் வித்தியாசமாக இருக்குதா? ஆனால் எல்லா ஆசிரமம் 140 கண்ட்ரியில் பிரான்ச் இருக்குது, எல்லா குருநாதர் பின்னாலையும் 10 லட்சம் பேர் சுற்றுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், எது கரெக்டு எது தப்பு யோசிங்க. இந்த குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கா? அதுக்கான பதில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஓம் சக்தி கோயில் இருக்கு இல்லையா மேல்மருத்தூரில், அது வந்து பக்தி யோகம். அப்போது உங்களுக்கு ஏற்கனவே கிரியா யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் ஏற்கனவே இருக்குது, பக்தி கிடையாது. அந்த நேரத்தில் ஒருவேளை அங்கே போய் இறைவான்னு சாமி கும்பிட்ட உடனே உங்களுக்கு முக்தி கிடைச்சிடும். அவர் என்ன பண்ணுவார், ஓம் சக்தி கோயிலுக்கு போனதுனால தான் எனக்கு முக்தி கிடைச்சிது, அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்ததுன்னு அவர் சொல்கிறாரு. இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போகிறாரு, அவர் கும்பிட்டு எனக்கு ஒன்றுமே வரலேங்கிறார். ஏன்னா இவருடைய வீக்னஸ் கர்மயோகமாக இருக்கலாம், அது கிடைக்கிற இடத்துக்கு போனால் மட்டும்தான் முக்தி அடைய முடியும். இப்படி என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் உள்ள எல்லா ஆசிரமங்கள்லையும் 1, 2, 3, 4 யோகம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பல ஆசிரமங்களில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், சில ஆசிரம் 2 இருக்கும், சிலது 3 இருக்கும், ரேர் தான் 4. ஏதோ ஒரு சில ஆசிரமங்களில் மட்டும்தான் 4 யோகம் சொல்லி கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எந்த ஆசிரமம், எந்த குருநாதர், எந்த இடத்துக்கு போய் முக்தி கிடைக்கிறீங்களோ அது உங்களுக்கு மட்டும்தான், இது எல்லாத்துக்கும் செல்லுபடி ஆகாது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா எங்களை தவிர வேறு எங்கேயும் போகாதீங்க, இதுதான் உலகம், ஒரு வட்டம் போட்டு கொடுத்துருவாங்களா? இங்கே அப்படி இல்லை, எல்லா ஆசிரமத்துக்கும் போங்க, எல்லா புக்கும் படிங்க, எல்லா மத கொள்கைகளையும் கற்றுக்குங்க. புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு வச்சுக்கிட்டு இனிமேல் ரசித்து புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஆசிரமத்துக்கும் போங்க, எங்கேயாவது முக்தி கிடைக்கும், அதுதான் உலகம் நினைக்காதீங்க, அது சேர்ந்தனால தான் நீங்கள் முக்தி கிடச்சிருச்சுன்னு. எல்லா ஆசிரமத்துக்கு போங்க, எல்லா புக்கையும் படிங்க. இப்போ புரியும், பாபாஜி கிரியா யோகம்னு சொல்லித்தராங்களா, அது கிரியா யோகம், சில இடத்துல கர்மயோகம். இந்த பகவத்கீதா கிளாஸ் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்மயோகத்தை பற்றி நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா இடத்துக்கு போகணும். உங்களுக்கு எப்போ இந்த 4 ஒன்று சேர்ந்துருச்சோ அப்போ என்லைட்மெண்ட் கிடச்சிரும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கங்க, இவ்வளவு சிம்பிளாக யாரும் சொல்ல முடியாது, இவ்வளோதாங்க, இதுதான் முக்தி. அதனால் இன்னிலிருந்து உங்களுக்கு மார்க் போட்டுக்குங்க, கர்மயோகம், கிரியா யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், 4 மார்க் போட்டுட்டு எது கம்மியாக இருக்கோ அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கான தேடுதல் இறங்குங்க, அதை கற்றுக் கொடுக்குற ஆளை போய் பாருங்கள், அது சம்மந்தப்பட்ட புக்கு படிங்க, ஆடியோ கேளுங்க, வீடியோ கேளுங்க, எங்கேயாவது போங்க. ஆக மொத்தம் நாம் முக்தி அடைந்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும். மறுபடியும் சொல்கிறேன், முக்தி அடைதல் என்பது யாரோ சாமியாரெல்லாம் பண்ணுற காரியம் கிடையாது, ஒரு சாதாரண மனிதனும் முக்தி அடையலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எந்த ஒரு மனிதன் பின்னாலையும் ஓடாதீங்க, இறைவன் பின்னால் ஓடுங்க, என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்கும். பல பேர் என்ன பண்ணுறோம், ஒருத்தர் நல்லா பேசிட்டார்னா போதும் அவர் பின்னாலேயே ஓட வேண்டியது, அவர் படத்தை வச்சுட்டு பூஜை பண்ணுறது, நாளைக்கு டிவியில் அவரை பற்றி தப்பாக காமிச்சா எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? யோசிச்சு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட மனிதன் பின்னால் பல பேர் ஓடி போய் ஒரு நாள் டிவியில் காமிச்சோன்னே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அந்த ஃபோட்டோவை எங்கிட்டு வைப்பீங்க? அவமானமாக இருக்கா இல்லையா? அவரை பற்றி ஊருக்கெல்லாம் பெருமையாக சொல்லிட்டு திடீர்னு அவர் கேவலமான ஆளும் தெரியும் பொழுது எவ்வளோ சங்கடமாக இருக்குது. இதுக்கு சொல்கிறேன்னா, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னா, யார் நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்குறாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒருத்தர் அசிங்கப்படுத்தினா அவரை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் அசிங்கப்பட்டு அந்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு பிளான் பண்ணி
ஒவ்வொரு ஆசிரமமாக ஒவ்வொரு குருநாதரையாக பிளான் பண்ணி கோடிக்கணக்காக செலவு பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது. அதில் என்ன சொல்ல வரேன்னா, தனி மனிதன் பின்னால் சுத்தாதீங்க, இறைவன் பின்னால் சுத்துங்க, அது என்றைக்குமே சேஃப்டியாக இருக்கும், முக்தி கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோதாங்க. அதனால் இனிமேல் நம்ம போகிற டைரக்ஷன் இங்கே பாருங்கள், முக்தி கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, முக்தியை நோக்கி பயணம் பண்ணாவே ஜாலிங்க, அவ்வளோதாங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் இறை சிந்தனையோட வாழ வேண்டாம். நேற்று இறை சிந்தனையே இல்லை, இன்றைக்கி அரை மணி நேரம், நாளைக்கு முக்கால் மணி நேரம். அப்போ இந்த நாலு யோகமும் ஒரே நாளில் 100 மார்க் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும். இன்றைக்கி ஆரம்பித்தா ஒரு 5 வருஷம் 4 வருஷத்தில் அந்த இடத்துக்கு போய் சேரலாமா இல்லையா? இதுக்குமே டைம் எடுத்துக்குவோம். அதனால் முக்தி அடைகிறதுக்கு இன்னிலேருந்து முயற்சி பண்ணுவோம். முக்தி அடைந்தால் நாம் நிம்மதியாக வாழலாம். பாருங்கள், எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க மனசை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அது சும்மா 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணாலும் கிடைக்காது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது எந்தளவுக்கு தெரியுதோ நிம்மதியாக வாழ்வோமா இல்லையா? கர்மயோகம் தெரிஞ்சிருச்சுன்னா கணக்கு போடாமல் இருப்பீங்க, அப்போ நிம்மதியாக தூங்கிடலாமா? பக்தி யோகம் வந்துச்சுன்னா இறை சிந்தனை தூங்கலாமா இல்லையா? நான் ஒன்றும் பெரிய வித்தியெல்லாம் சொல்லுங்க, இப்போ சொன்னது எல்லாமே சாதாரண விஷயங்கள், புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால் கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், 4 யோகத்தையும் நாம் கையில் எடுத்துக்குவோம், முக்தி அடைவோம், நிம்மதியாக வாழ்வோம்.